பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலையை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்டு வரும் ரயில் பெட்டிகளை அவர் பார்வையிட்டார். முதற்கட்டமாக 102 ரயில்கள் தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளன. ஒரு மணி நேரத்திற்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் அளவிற்கு வந்தே பாரத் ரயில்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. பயணிகள் தகவல் அமைப்பு, இணையதள வசதி, பயோ கழிவறை, தானியங்கி கதவுகள் உள்ளிட்ட வசதிகள் இந்த ரயில் பெட்டிகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. இந்த ஆய்வின் போது அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட 12,000 ரயில் பெட்டிகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிவேக ரயில்களின் தேவையை பொறுத்து ரயில்வே கட்டமைப்பிலும் ஓடு பாதையையும் இணைத்திடும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டத்தின்படி நாட்டின் ஒவ்வொரு பகுதியும் வந்தே பாரத் திட்டத்தின் மூலம் இணைக்கப்படும் என்று கூறினார். நவீன காலத்திற்கு ஏற்ப தொழில்நுட்பங்களின் பயன்பாட்டை அதிகப்படுத்தி ரயில்வே துறையை நவீனமாக்க வேண்டும் என்பதை பிரதமர் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். Many more new projects will happen in the Gati Shakti framework. Port connectivity, connecting the unconnected villages, many more, and also the Vande Bharat that you have seen. We are very proud that it has been made in ICF Chennai. So give a big, big, big round of applause for ICF Chennai. Excellent. Very well done. Honorable Prime Minister's vision is to connect every part of the country with Vande Bharat. This is a world-class train.